சிஎஸ்கேவிற்கு செல்லவே விருப்பம். ட்ரைடிங் விண்டோவை எதிர்பார்த்து காத்திருக்கும் டூப்ளசியின் ஓபன் டால்க் சிஎஸ்கே ரசிகர்கள் நிகழ்ச்சி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே அணிக்காக பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக ஓபனிங்கை அமைத்து கொடுத்தவர் பாப் டூப்ளசிஸ். ஆனால் மெகா ஏலத்தின் போது அவரையே கைவிட்டு சிஎஸ்கே அணியானது நன்றி மறந்தது. ₹7 கோடி கூட கொடுத்து வாங்க முன்வராமல் ஆர்சிபி அணிக்கு அவரை விட்டு கொடுத்தது. இதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்த சிஎஸ்கே ரசிகர்கள் சென்னை அணி மீது கடும் விமர்சனங்களையும் முன்வைத்தனர். இதே போலதான் டூப்ளசி அவர்களும் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருந்த சிஎஸ்கே அணிக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி என மனமுருகி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த மெகா ஏலம் நடந்து முடிந்ததிலிருந்தே மிகவும் சோகமாக இருக்கும் ரசிகர்கள் என்றால் அது சிஎஸ்கே ரசிகர்கள் தான். ஏனென்றால் இந்த ஏலத்தில் டூப்ளசி, சர்துல் தாகூர், சுரேஷ் ரெய்னா போன்ற முக்கிய வீரர்களை சிஎஸ்கே அணியானது இழந்துவிட்டது. அதிலும் சிஎஸ்கே அணியின் தூணாக கருதப்பட்ட டூப்ளசியை ஆர்சிபி அணியானது ஏலத்தில் போட்டி போட்டு ₹7 கோடிக்கு எடுத்துவிட்டது. இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் சென்ற வருடம் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியானது சாம்பியன் கோப்பையை வாங்குவதற்கு மிக முக்கிய காரணமே டூப்ளசிஸ், ருத்ராஜ், மொயின் அலி, தீபக் சஹார், சர்துல் தாகூர் போன்ற வீரர்கள்தான். இதில் தற்போது ருத்ராஜ், மொயின் அலி, தீபக் சஹார் போன்ற வீரர்கள் சிஎஸ்கே அணியில் உள்ளனர். அதில் பாப் டூப்ளசிஸ் அவர்கள் ஆர்சிபி அணிக்கும், சர்துல் தாகூர் அவர்கள் டெல்லி அணிக்கும் சென்று விட்டார். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் அவர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்காக ஒரு இனிப்பான செய்தியானது வெளிவந்துள்ளது. அது என்னவென்றால் டூப்ளசி அவர்கள் தனக்கு சிஎஸ்கே அணியில் இருந்தது போன்று ஃப்ரீடமானது ஆர்சிபி அணியில் இருக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அதே போல ஃப்ரீடம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் சிஎஸ்கேவில் இருந்தது போன்று தனக்கு இல்லை என்றும், ஒருவேளை ட்ரேடிங் விண்டோ நடைமுறை இந்த வருடம் ஐபிஎல் நிர்வாகம் முறைப்படுத்தினால் அதன் மூலமாக நான் சிஎஸ்கேவிற்கு சென்றால் சந்தோஷப்படுவேன் என்று டூப்ளசி அவர்கள் தற்போது வெளியிட்டு ஐபிஎல் களத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் டூப்ளசியின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.